ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கால் ஃபார்வர்டிங், அதாவது உங்களுக்கு வர கால் வந்து வேறு யாருக்குனா அந்த கால் போகுதா, அது யாருனா அட்டன் பண்ணி பேசுகிறாங்களா அப்படின்னு நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். இது செக் பண்ணுறது ரொம்ப அவசியம், ஏன்னா நமக்கு தெரியாமையே இது நடக்குது, இதில் ஸ்கேம்லாம் நடக்குது. அதாவது ஒரு ஓடிபி வருது, கால் மூலம் ஒரு ஓடிபி சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு வேறு யாருக்குனா ஃபார்வர்ட் ஆச்சுன்னா அந்த ஓடிபியை வந்து அவங்க நோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்களோட பர்சனலாக யாருனா கால் பண்ணால் கூட அது வந்து வேறு யாருக்குனா போகுதான்னு நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் நீங்களே செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய மொபைலில் எப்படி செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட கால் லாக் எடுத்துக்கோங்க. கால் லாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே 3 dot பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு காலிங் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த சிம் பேர் காட்டும், அல்லது சிம் ஒன்றுன்னு காட்டும். நான் வந்து சிம் நேம் வந்து இது கொடுத்துருக்கனால இப்படி காட்டுது. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு கால் ஃபார்வர்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செக் பண்ணும், உங்கள் கால் வந்து யாருக்குன்னா ஃபார்வர்ட் ஆகுதா, வேறு யாருனா கேட்குறாங்களா அப்படின்னு அது வந்து செக் பண்ணும். இப்போ வந்துட்டு எனக்கு செக் பண்ணிகிட்ருக்கு. இதில் வந்துட்டு எல்லாமே ஆஃப் ஆஃப்னு வரணும். சப்போஸ் எதுனா ஃபோன் நம்பர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கால் ஃபார்வர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து செக் பண்ணி முடிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிம் வந்து அன்ரீச்சபிளில் இருக்கும்போது இன்னொரு நம்பருக்கு வந்து கால் ஃபார்வர்ட் ஆகுது. இது யார் நம்பர்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ட்ரூ காலரில் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது வந்து இது வந்து ஏர்டெல், அதாவது என்னோடய நம்பர் வந்து ஏர்டெல் நம்பர், அதாவது இது வந்து ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் நம்பர். இவங்க வந்து அன்ரீச்சபிளில் இருக்கும்போது இந்த நம்பருக்கு வந்து கால் ஃபார்வர்ட் ஆகுது. இது வந்து நான் ட்ரூ காலரில் செக் பண்ணி பார்த்தேன். இது போல் உங்கள் மொபைலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஆஃப்னு வரணும். சப்போஸ் இதில் எதுனா நம்பர் இருந்துச்சுன்னா உங்கள் கால் வந்து ஃபார்வர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அது எப்படி மாற்றுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இது நான் என்னோடய நம்பர் வந்து அன்ரீச்சபிளில் இருக்கும்போது மட்டும் இந்த நம்பருக்கு வந்து கால் ஃபார்வர்ட் ஆகுது. இதை வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு டர்ன் ஆஃப் கொடுத்துருங்க. டர்ன் ஆஃப் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். திரும்ப அவங்க வந்து உங்கள் சிம்முக்கு வர கால் வந்து எந்த நம்பருக்குமே ஃபார்வர்ட் ஆகாது. இதை கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அவங்க நல்லது. சப்போஸ் உங்களால் இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்து அந்த கால் ஃபார்வர்டிங்கை வந்து ஆஃப் பண்ண முடியல, ஒருவேளை உங்களுக்கு கால் ஃபார்வர்ட் ஆகுது, அதை ஆஃப் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக கோடு இருக்குது, ஒவ்வொரு சிம்முக்கும் ஒவ்வொரு கோடு இருக்குது, அதை போட்டு நீங்கள் டயல் பண்ணால் அந்த கால் ஃபார்வர்டிங் வந்து ஆஃப் ஆகிடும் டைரெக்டாகவே. இது வந்து ஏர்டெல் சிம்மு. இதில் வந்துட்டு எப்படி அந்த கால் ஃபார்வர்டிங்கை ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டயல் பேட் எடுத்துக்கோங்க. டயல் பேட் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இப்போ என்னோடய ஏர்டெல் சிம்மு, அதனால் வந்துட்டு நான் வந்து 2 #, இது போல் நீங்கள் டயல் பண்ணி கால் கொடுங்க. இப்படி கால் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு எம்எம்ஐ கோட் ஸ்டார்டட்னு வரும். இப்போ இந்த மெசேஜ் பாருங்கள், கால் ஃபார்வர்டிங் சக்ஸஸ்ஃபுல் எரைஸ்டுன்னு வருது. இப்படி இது நீங்கள் பார்த்தாலே தெரியும், இப்போ ஏர்டெல் மெசேஜ்னு வந்திருக்கு, கால் ஃபார்வர்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி எரைஸ்டு. உங்களுக்கு சப்போஸ் கால் ஃபார்வர்ட் ஆகிருந்தால் இது இப்போ வந்து ஆஃப் ஆகிடும், சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு, அதாவது அது வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் இப்படி வந்துட்டு நீங்கள் கால் ஃபார்வர்டிங்கை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏர்டெல் சிம்முக்கு. சப்போஸ் உங்களோட இது வந்து ஜியோ சிம்மாக இருந்தால் *402 அப்படின்னு டயல் பண்ணுங்கள். அப்படின்னு டயல் பண்ணி இதில் வந்து கால் கொடுங்க. கால் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இப்படி கொடுத்து டயல் பண்ணிங்கன்னா ஜியோ சிம்முக்கு வந்து கால் ஃபார்வர்டிங் சப்போஸ் உங்கள் சிம்முக்கு ஆகியிருந்தால் அது வந்து ஆஃப் ஆகிடும், டைரெக்டாகவே ஆஃப் ஆகிடும். நம்ம விஐ சிம்முக்கும் அதே தான், அதாவது 2 #, இதுதான் விஐ சிம்முக்கும் இதே தான், ஏர்டெல் சிம்முக்கும் இதே போட்டால் ஒர்க் ஆகுது. சப்போஸ் இன்னொன்று வந்து ஏர்டெல் சிம்முக்கு இன்னொரு நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து இது ஒர்க் ஆகலைன்னா ஏர்டெலுக்கு வந்து 2 #, அதை போட்டு செக் பண்ணி பாருங்கள். அதை போட்டு கால் கொடுங்க. கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த மெசேஜ் வருதான்னு பார்த்துக்கோங்க, கால் ஃபார்வர்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி அரைஸ்டு அப்படின்ட்டு. இப்படி வந்தால் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கால் ஃபார்வர்டிங் ஆகியிருந்தாலும் நம்ம வந்து இதை இப்போ வந்து இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் போட்டு உங்கள் கால் ஃபார்வர்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் நம்பருக்கு போதான்னு செக் பண்ணிட்டு. இது போல் வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.